வணக்கம் அன்புடன்களின் டாகோவி. இந்த வீடியோவில் உண்மை கதை தொடர் பார்க்கலாம் வாங்க. கட்டின வீட்டினு கிரகப்பிரவேசம் செய்தோம், வீடு கட்டி விட்டோம். அடுத்து அண்ணன் மேரேஜ். சாராய்கடை முடியவுடன் பிஸ்னஸ் கொஞ்சம் குறைந்தது. அதற்கு திருவொற்றியூர் வரை பிஸ்னஸை விரிவு பண்ணினோம். அண்ணனுக்கு ஒரு பொண்ணாய் பார்த்தோம். கட்டிய வீட்டினை வாடகைக்கு விட்டோம். மேலே மாடியில் போய் தங்கி அடிக்கடி வருவோம். தம்பி படித்து முடித்தான். அவனுக்கு பாலிடெக்னிக்கில் ஏற்பாடு செய்தோம், கிடைக்கவில்லை. அந்த பணத்தை கலர் டிவி வாங்கினோம். அப்போது தான் ஒலிம்பிக் விளையாட்டு டிவியில் பார்த்தேன். நான் பார்க்க ஆள் ஜம்முன்னு இருப்பேங்க. எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார். கட்சியின் பெயர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம். அதன் தலைவர் கே பாக்யராஜ் வடபள்ளியில் பிரம்மாண்டமாக ஒரு கூட்டம் நடத்தி கட்சி ஆரம்பித்தார். கட்சி தொடக்கத்திற்கு நான் எங்கள் ஏரியாவில் இருந்து 50 ஆட்டோவில் ஆட்களுக்கு கூட்டி சென்றேன். எல்லாம் என் சொந்த செலவு தான். பாக்யா என்ற பல்சுவை நாளிதழ் பத்திரிகை நடத்தினார். இவர் எம்ஜிஆர் போய் வருவார் என்று நினைத்தேன். ஆனால் எம்ஜிஆர் தானுங்க. கட்சியை 6 மாதத்தில் கலைத்து விட்டார். அவர் வந்த நோக்கம் சினிமாவில் புகழ் பெற வேண்டும். 30 வயதிலே அந்த புகழை பெற்றுவிட்டார். சிறந்த ஸ்கிரீன் பிளே டைரக்டர் என்று அகில இந்திய அவார்டு வாங்கிவிட்டார். வாழ்நாள் சாதனை அவார்டு வாங்கிவிட்டார். அவருக்கு அது போதும். பாரதி ராஜா, இளையராஜா, பாக்யராஜ், வைரமுத்து ஒரே ரூம் மேட். சக்கை போர்டு போட்டார்கள். நானும் என் தொழிலில் சக்கை போர்டு போட்டேன். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம். நான் ஒரு டைம் கே நகர் போனேன். எங்கள் கம்பெனிக்கு ஸ்டிக்கர் ஸ்கிரீன் பிரிண்ட் செய்வதற்கு போனேன். அப்போது என் கையில் ஜி மோதிரம் போட்டிருப்பேன். பஸ்ஸை விட்டு இறங்கியவுடன் யூரின் போய்விட்டு அந்த ஆஃபீஸுக்கு சென்று விட்டேன். அவர்களுடன் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது, சார் உங்கள் கையில் மோதிரம் எல்லாம் எங்கே சார் போச்சுன்னு கேட்டாங்க. அப்படியா சொல்லிவிட்டு அதை தேடி சென்றேன். அந்த யூரின் போன இடத்தை தேடி பார்த்தேன். 10:00 கிடைக்கவில்லை. திரும்ப அந்த ஆஃபீஸுக்கே வந்து விட்டேன். 12 மணி இருக்கும். நான் உழைத்த காசு எங்கும் வீண் போகாது என்று நம்பிக்கை உள்ளவன். எப்படி கிடைத்து விடும் என்று யூரின் போன இடத்திற்கு போய் பார்த்தேன். ஒரே இருட்டாக இருந்தது. பிறகு அங்கே பக்கத்தில் ஆட்டோ ரிப்பேர் தீப்பந்தத்தை வைத்து செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் போய் தீப்பந்தத்தை கொண்டு வந்து வாங்கி வெளிச்சத்தில் தேடினேன். பார்த்தால் என் ஒரு ஸ்கூட்டரில் அதன் மேல் ஏறி மோதிரம் மண்ணில் பதிந்திருந்தது. என் நம்பிக்கை வீண் போகவில்லை. என் உடம்பில் சோடா பாட்டில் அடிப்படாத இடமே தவிர, கண்ணை தவிர மீது எல்லா இடமும் ஃபுல்லாக காயம்தான். அது எனக்கு வெறும் ஜும்மாங்க. கவலைப்பட மாட்டேன். உடைந்த பாட்டில் மீது நடப்பேன். அதை ஒன்றும் காயம் வராது. அதுக்கு நான் யாருன்னு தெரியும். என் ராசி சிம்ம ராசி, ஜெயலலிதம்மா ராசி. நாங்கள்லாம் நாட்டுக்கு சிங்கம் இல்லை. எதிரிகளை தூள்துளா பண்ணிடுவோம். தர்மம் தலை சாயும் நேரம் தவறு தலை தூக்கலாம். தர்மம் தலை காக்கு நேரம் வந்து தவறு வெளியேறலாம். இதுதான் இயற்கை. உழைப்பு, ஜாலி, உண்மை, தாரக மந்திரம், சத்தியம் என்ற வார்த்தை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்கு ஒரு புறம் அண்ணன், இன்னொரு புறம் தம்பி. எனக்கென்ன கவலை? யாரும் என்னை அசைக்க முடியாது. உன்னுடைய கொள்கை உண்மையாக இருந்தால் நிச்சயம் நடக்கும். நன்றி. உங்கள் இன்டா கோபி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.